போட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு. போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம்? முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல. அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவா நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது,
உனக்கு தலையில கணம் இருக்கு அதனால அழிஞ்சு போற அப்படின்னுதான். எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில். தலையில கணம் உள்ளவங்க யாருமே சரியா இருக்க முடியாது. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்றார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னுது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிட்றேன் அப்படின்னு நானா ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோட நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் உரமாக சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம். ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார், செங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார், உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போயிடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போயிடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான்.
அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். அங்கே என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறியே அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர். ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல, அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லோரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார், இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும், அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில்
சில சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலம் நாடகம் நடந்தது, எங்கள் மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பு வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மன்னா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுகிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். நாலு பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிறுமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரான். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டை பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும், கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்காரு. எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர் தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனாக வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படியில் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளை எல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அது செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்டுருக்கோம் பார், அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. அப்போ ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாராம். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறார்.
அங்கே கரையோரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கிறார். அந்த மண்ட ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கிறார். இந்த மண்ட ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்ட ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அது சரி, ஒருத்த வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்ட ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தினம் ராத்திரி 12 மணிக்கு பொட்டியை திறந்து பார்ப்பார். மண்ட ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டு அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்ட ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி, முதல் மனைவியின் மண்ட ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ, அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்ட ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்ட ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர். இந்த கதையிலிருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குது, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும்,
நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூர வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்ச தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு மகள், அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான், அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன், நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். முதல்ல ஒருத்தர் எழுந்திரிச்சு நின்னான், ஐயா எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன், கணக்கு புத்தகத்தை காட்டினேன், எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார், அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான், ஐயா நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளையெல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன், அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன், பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன், அவரை பத்திரமாக அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்திரிச்சான், ஐயா போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன், மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான், அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம், அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன், அப்போ தான் புரிஞ்சுது அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும், அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன், இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த 3 பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, இருந்தாலும் இந்த 3 பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். 2வது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி, ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான், இவன் ஒரு லட்சிய மனிதன். 3வது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான், அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான்,
பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்ல, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தர்கிட்ட கேட்டால், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்த அது மாதிரி ஒரு மலைப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா, ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார், குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகாமந்தி, என்னால் எல்லாம் முடியும், முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ வச்சுக்கலாமேன்னுது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும் அவ்வளோதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன், எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே திகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுதிச்சு, என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை, வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது, அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும், மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா, எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா. ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும், குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம், பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும், இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது, தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க.
முப்பது முப்பத்தஞ்சு வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதுலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லாரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதா நினச்சி கஷ்டப்படுவாங்க, பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்கு பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆபீஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடை குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார், ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை, இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி, என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளை எல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு, இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார்.
இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து புனியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார். யோசிச்சு பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டுட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார், ஆண்டவரே உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார், நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துலலாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார், என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போய்கிட்டு இருக்கும்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காடுறான். ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே அலசி போடுவாரான். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு அதோட ஜாதகத்தை அலசியிருக்கார். இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். அது சரி, ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் ராத்திரி 12 மணிக்கு பெட்டியை திறந்து அவர் பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியார் ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா,
உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவி அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி. முதல் மனைவியின் மண்டை ஓட்டை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வீட்டை பற்றி நமக்கு புரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறது நடக்காதுன்னு இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அதை செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இதை செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட்டாயிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார். ஒரு சின்ன பையன் வந்தான், அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன்
நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது. பூர்ண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் நல்ல பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணனேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்ட விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது. அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும்
அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்காரு. அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆகா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தாப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுத்தினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான். ஆனால் செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான். புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான். இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா, வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னா. அவன் சரி அப்படின்னா, இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாரான் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல, பசி கடுமையாகிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார்.
அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்திப்பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னானான் இவன். அந்த ஆள் என்னை கண்ணா பண்ணான்னு திட்டிவிட்டான் சார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னாராம் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத பின்ன நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயிலில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டுது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டார்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரிலாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார்.
ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். அவர் இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா, நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது, நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா. அவன் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை, அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது, பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும், அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும், இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது, உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும், 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும், மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்கு பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர்.
இப்படி பண்ணினா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்சியா அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது, இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்துடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். பந்திக்கு முந்துற ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்துறதுக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்துறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்தநாள் அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உக்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உக்காடுறது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும்.
வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னேன். வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கள்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டா தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும்.
சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். 1816 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஃப்ரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை, அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்திருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம், நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்களை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்க, உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர்,
இவர் என் நெஞ்சு மேல தலையை வச்சது நேத்து ராத்திரி 9 மணி, இப்ப விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை. அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.